ரெண்டு தீமோத்தேயு 1 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். பயம் வேதனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. பயப்படுகிறவன் தேவனுடைய அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. ஒரு மனிதன் எதே ஒரு காரியத்தை குறித்து, வாழ்க்கையின் எதே ஒரு பகுதியில் எதே ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறான் என்றால், அந்த பகுதியிலே தெய்வ அன்பை குறித்து அவன் பூர்ணமான ஒரு வெளிச்சம் அவன் அடையவில்லை என்ற அர்த்தம். பயம் நல்லதல்ல, பயம் வேதனை உள்ளது. பயம் என்பது ஒரு உணர்வு, பயம் என்பது ஒரு அறிவு கிடையாது, பயம் என்பது ஒரு உணர்வு. உணர்வுகளால் நாம் ஆளப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவது கிடையாது. உணர்வினால் நாம் ஏவப்பட்டு செயல்படுகிற, உணர்வுகளினால் நான் ஏவப்பட்டு செயல்படுத்துகிற 10 of 9 காரியம் தவறாக இருக்கும். அது உற்சாகத்தின் விளைவாக, உற்சாகத்தின் மிகுதியினால் ஏறெடுக்கிற ஒரு செயலாக இருந்தாலும், இல்லட்ட உணர்வில் கவலையில் குறிப்பாக நம்முடைய மனம் ரொம்ப தோய்ந்து கவலைப்படுகிற நேரத்தில் நாம் எடுக்கிற 10 of 9 தீர்மானங்கள் தவறாக இருக்கும், மதியீனமாக இருக்கும். உணர்வின் அடிப்படையில் ஒரு நாளும் எந்த ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடாது. நாம் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின் அறிவில் இருக்க வேண்டும். உணர்வு முக்கியமா? முக்கியம். நாம் நேசிக்கப்பட வேண்டும், அன்பு செலுத்தப்பட வேண்டும், தேவ அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், சந்தோஷமான உணர்வுகள்லாம் அவசியம்தான். ஆனால் உணர்வுகளினாலே நடத்தப்படுகிறோம் என்றால் நாம் தேவனை குறித்த அறிவினால் நடத்தப்படவில்லை என்று அர்த்தம். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புத்தி ரொம்ப முக்கியம். புத்தி சரியில்லை என்றால் நம்முடைய செயல்பாடுகள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாக போய்விடும். மனதின் மூலமாக தான் காரியங்களை செய்கிறோம். இன்னைக்கு சில நேரத்தில் சில மக்கள் எடுக்கிற தீர்மானங்கள், அவங்களுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய லெவலில் எடுக்கிறாங்க. கீழே கீழே போட்டுட்டாங்களா, இல்லாட்ட ஒரு ஈஜி எடுத்துடலாமான்னு சொல்லுது, உள்ள இல்லை இருக்கா தெரியல, கீழே கீழே விழுந்துருச்சாண்டு. ஏன்னா ஒரு டோட்டலாக மதியீனமான காரியங்களை செய்கிறாங்க. ஒரு உலகத்தில் கடவுளை அறியாத மனிதன் கூட செய்யாத காரியங்களை தேவனை அறிந்த மக்கள் செய்கிறார்கள். வெறும் மனதினால் நம்ம எல்லாமே செய்வது கிடையாது, ஆவியின் மூலமாக தான் செய்கிறோம். ஆனால் மனதின் மூலமாக தான் செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த மனதின் செயல்பாடுகள், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எத்தன்மை உள்ளவர், தேவன் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பது குறித்த அறிவினால் ஏவப்பட்டு செயல்படுகிற செயல்கள் வந்து ஜெயமுள்ளதாக இருக்கும். உணர்வு நல்லதுதான், ஆனால் உணர்வினால் நடத்தப்படுகிறோம் என்றால் ரொம்ப கஷ்டம். ஆராதனையே இருக்கு, ஆராதனை நேரத்தில் சில நேரத்தில் உணர்வுகள் இருக்கு, மயிரெல்லாம் அப்படியே கூச்சரியுது, ஒரு மாதிரியாக உற்சாகமாக இருக்கு. சில நேரத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும், ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், மக்களுக்கு தேவையான வார்த்தைகள் போகுது, மக்கள் அதை அங்கீ மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சுன்னா உணர்வினாலேயே ஆட்கொள்ளப்படுகிறது. உணர்வு வரவில்லை என்றால் உணர்வை தூண்டக்கூடியதில் சில காரியங்களை செய்கிறாங்க. நம்முடைய சபையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் டெம்போ இருக்கும். அந்த பாட்டு தம்பி மியூசிக் வாசிக்கிறாங்க இல்லையா, மேலே டெம்போ எழுதியிருப்போம், 140, 120, 95, 90 எழுதியிருப்போம். அந்த டெம்போவில் தான் பாடணும், அந்த டெம்போவில் தான் அவங்க பாடியிருப்பாங்க. டெம்போவை ரைஸ் பண்ண மாட்டோம். பாட்டு ஆரம்பத்துலேருந்து என்ன அந்த பீட்டில் கொடுக்குறோமோ கடைசி வர அதே பீட்டு தான். ஆனால் கிறிஸ்தவத்தில் சில இடத்துல அப்படி இருக்காது. அவர் சைடில் பார்த்துட்டாருன்னா அவர் ரைஸ் பண்ணணும், பட்டன் அமுக்கணும், பட்டன் அமுக்க 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 இவர் ஏற்றுவார். ஏற்றினோன்னா மக்கள் அப்படி ஆவியில் அப்படி நிறைவாங்க. அது ஆவியில் நிறைவது கிடையாது, உணர்வுல நிறைவது. ஆவிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்நிய பாஷை பேசுவதே, அந்நிய பாஷை பேசுகிறானா அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷை பேசுகிற அவசியம் தெரியுமா? அவசியம் தெரியும் எனக்கு. அந்நிய பாஷை பேசணுமா? கட்டாயம் பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறதுல கூட நம்முடைய உணர்வுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்முடைய ஆவி, ரெண்டாவது நம்முடைய அவயங்களில் ஒரே ஒரு காரியம் நம்முடைய நாக்கு மட்டும்தான் செயல்படுதே தவிர வேறு எந்த ஒரு அவயங்களுக்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. நான் சொன்னது வேறங்க வச்சுக்கலாம், அந்நிய பாஷை பேசணுமா
கட்டாயம் பேசணும். கட்டாயம் பேசணும். உணர்வுகளுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உணர்வுகளினால் ஆளப்படுகிறோம் என்றால் விசுவாசத்தில் வாழ முடியாது. இன்னைக்கு அநேக மக்கள் இது நடந்துருமா, அது நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா என்று கற்பனைகளிலே சில கோட்டைகளை கட்டி அந்த கற்பனைகளிலே வாழும் பொழுது பிசாசனால் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கிறார். ஒன்று பேதுரு அஞ்சில் சொல்கிறா இல்லையா, வசிங்க. ஒன்று பேதுரு அஞ்சு எட்டு. தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒரு காரியம் சொல்கிறார், தெளிந்து புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். பிசாசு சிங்கம் கிடையாது, சிங்கம் கிறிஸ்து இல்லையா, அவர் தான் யூத ராஜ சிங்கம். அப்படிதானங்க, சிங்கம் யார், சிங்கம் கிறிஸ்து. ரெண்டாவது சிங்கம் வந்து நாம் தான் சிங்கம். நீதிமார்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கள் இல்லையா. வே ஒன்று அவர் சிங்கம், ரெண்டாவது நம்ம சிங்கம் பத்த பிள்ளை. என்னங்க சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு சினிமா படம் இல்லைங்க, சிங்கம். அவர் பெரிய சிங்கம், நம்ம சின்ன சிங்கம். இவன் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறான், சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறான் என்றால் தேவன் உன் மேல கோபமா இருக்கிறாருங்கிற உணர்வை தூண்டுகிறான். தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாரா, தேவன் நம்ம மேல பாராமுகமா இருக்கிறாரான்னு தேவன் கிடையாது. அநேக நேரத்தில் சபையில் பேசப்படுகிற போதனைகள், யாருமே என்னை குறைச்சி பேசலை, சபையில் இருக்க தவறை சொல்லி சுட்டி காமிக்கிறேன். சபையில் பேசப்படுகிற போதனைகள், சபை மக்களை செய்யக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள், ஜெபிப்பது, வேதமாசிப்பது, தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது, தேவனுக்கென்று வாழ்வது போன்ற பெரும்பாலான காரியங்கள் அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படவில்லை, பயத்தினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிறது. பயத்தினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற காரியங்களை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. ஒரு உறவு என்பது ஒரு நாளும் பயத்தின் அடிப்பில் இருக்கக்கூடாது. ஒரு உறவு என்பது அன்பின் அடிப்பில் இருந்தால் தான் அந்த உறவு, தேவனோடு இருக்க உறவு. தேவனுக்கென்று நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பயத்தினால் மோட்டிவேட் பண்ணப்படக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான காரியம் எதன் அடிப்பில் செய்யப்படுகிறது, ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கென்று வாழக்கூடிய காரியங்கள் எதன் அடிப்பில் செய்யப்படுகிறது என்றால் பயத்தின் அடிப்பில் தான் செய்யப்படுகிறது. நீ இப்படி வாழ்ந்தீன்னா கர்த்தரனை கைவிட்டுருவார், கர்த்தரனை பயன்படுத்த மாட்டார். இப்போ கர்த்தர் கைவிடக்கூடாது, கர்த்தரனை பயன்படுத்த வேண்டுங்கிறதுக்காக ஒரு விதமான வாழ்கிறான். இப்போ வாழும் பொழுது அன்பின் அடிப்பில் செய்கிறானா பயத்தின் அடிப்பில் செய்கிறான்னா, பயத்தின் அடிப்பில் செய்கிறான். என் நண்பர் ஒருத்தர் தான், அவர் பாடுற பாடல்கள் தான் பெரும்பாலும் பாடுறோம். அவருடைய முதல் பிள்ளை பிறந்துச்சு. பிறந்தவுடனே அவங்க மாமனார் மாமியார் ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க பாஸ்ட் வந்து வீட்டில் ஜெபம் பண்ண வந்திருக்காரு. ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு வசனம் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. வசனம் நல்ல வசனம் இல்லையா, நீதிமானுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்படி சொல்லி ரெண்டாவது நிமிஷமே, தம்பி நீ எதுக்குமே இந்த ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிக்கிங்க, ஏன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, இன்னொரு பிள்ளையை பார்த்துட்டிங்கன்னா படிக்க வைக்கிறது சோறு போடுறதெல்லாம் கஷ்டம். சொன்ன வசனம் என்ன, சொன்ன வசனம் நீதிமானுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாது. அடுத்த கொடுத்த பிரசங்கம் வந்து ஆப்போசிட்டு. அதுக்கப்புறம் ஆலோசனை, விலைவாசிலாம் அதிகமாக போது கஷ்டம், ஒரு பிள்ளையாக இருந்தால் தான் கேர் பண்ணி நடத்த முடியும்னு இருக்கிறாரு. எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, அஞ்சு பிள்ளை இருந்தால் கூட என்ன நடத்த முடியும், வைக்கிறதுக்கு முடியும்னா நடத்துறதுக்கு முடியும், வைக்கிறது தான் கஷ்டம். இதில் யாருக்கு கஷ்டங்க, பெண்களுக்கு தாங்க கஷ்டம், உண்மைதானங்க. நான் ப்ராக்டிக்கலாக இருங்க, ஆம்பளை இப்போ அஞ்சு பிள்ளை எனக்கு பிறந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அஞ்சு சேர் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம், எனக்கு வந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இதே சொல்கிறாரு, அப்புறம் சொல்லியிருக்கிறாரு, தம்பி ஒரு நாள் கூட கத்தரை விட உங்கள் பிள்ளையை அதிகமாக நேசிச்சிடாதீங்க. கத்தரை விட பிள்ளைகளை நேசிச்சிட்டிங்கன்னா கத்தர் பிள்ளை எடுத்துருவாருன்றிருக்காரு. இது இது ஒன்று, இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை, என் நண்பனுக்கு வீட்டில் நடந்தது. அவர் வயசான பாசங்களால் அவன் அம்மையாக இருந்திருக்கிறான். அப்போ கத்தரை கொடுத்த என்ன பிக்சர் இருக்குது,
ஒரு நாளும் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அதிகமாக நேசிச்சிட்டுனா கத்தர் எடுத்துருவார். கத்தரை காட்டில் பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது. ஏன் நேசிக்கக்கூடாது? பிள்ளைகளுக்கு இருக்கணுங்கிறக்கா பயத்திலேயே அன்பு செலுத்தப்படும் பொழுது அது நல்ல உறவு கிடையாது. நீங்கள் அநேக நேரத்தில் செய்யப்படுகிற பெரும்பாலான காரியங்கள் எதிர்ப்பில் எதன் அடிப்படையில் செய்கிறார்கள் என்றால் பயத்தினால தான் செய்கிறாங்க. இல்லைங்க, பயம் நல்லதுங்கிறாங்க. பயம் நல்லது. நான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுக்க செய்யுங்கிறாங்க. தீமையை வெறுக்கணும், தேவனுக்கு உகந்த விதத்தில் வாழணும்னா தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம். வசன நீதிமொழியில் இருக்கு. அதனால கத்தருக்கு எவ்வளவு பயப்படுறானோ அந்த அளவுக்கு தான் தீமை வெறுப்பான். அந்த பயத்தை சொல்லலை, கெட்ட பயத்தை சொல்லலை, அதாவது பேய்த்தனமான பயத்தை சொல்லலை. தேவனை நேசிக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார், எனக்காக சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார், என்னை இந்த அளவுக்கு யாருமே நேசிக்கலாம்ங்கிற அன்பு, அவர் மேல் எடுத்திருக்கிற பயபக்தி எனக்கு தீமையை வெறுக்க வைக்கும். வெறும் பயத்தின் அடிப்பில் தான் தீமையை வெறுக்கிறேன்னா கொஞ்ச நாள்ல பயம் தெளிஞ்சிடும். அப்படித்தானே? அப்படித்தானங்க. ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாருக்கு பயந்தீங்க, இப்போ பயப்படுவீங்களா? அப்போ பயப்படுவோம், இப்போ எவன் பயப்படுறான்? பயம் பயம் இல்லை. இப்போ 9/11 நடந்துச்சு இல்லையா, அமெரிக்காவில் ரெட்ட கோபத்தில் கொண்டு போட்டாங்க இல்லையா. அப்போ வந்து எல்லா பிரசங்கியாரும் பேசினாங்க, அமெரிக்காவே மனம் திரும்பு, இது ஒரு சாம்பிள் தான், இன்னும் தேவனுடைய தண்டனை அமெரிக்காவுக்கு பெருசாக காத்திருக்கு. ரெட்ட கோபுரங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான், பெரிய தீமை வந்து அமெரிக்கா காத்திருக்கு, மனம் திரும்புன்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் ஃபுல்லாகிட்டாங்க. ஆர்சி சர்ச்சு, மெத்தடி சர்ச்சு, ஒரு சர்ச்சில் கூட கேப்பே இல்லை. இது வரைக்கும் 2-3 பேர் 4 பேர் 10 பேர் போனவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் மாதிரி ஆயிடுச்சு. 3 மாதம் தான் ஒரு குண்டு அதுக்கப்புறம் வெடிக்கலை. அப்படியே வழக்கமாக எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தவறான பயம் போயிருச்சு, தேவனுக்குன்ற வாழக்கூடிய வாழ்க்கை போயிருச்சு. அந்த பயத்தை சொல்லலைங்க. தேவனிடத்தில் அளவு கடந்த இடத்துல அன்பு செலுத்துகிறார், என்னை நேசிக்கிறாருங்கும் பொழுது நான் தீமை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். சொன்னது புரியுதா? எபிரேயர் எடுங்க, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இங்கே நோவா பேழையை எப்படி கட்டினான்னு இருக்கு, விசுவாசத்தினாலே நோவா இல்லையா. அப்ப தமிழில் கரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க, பயபக்தி உள்ளவனாகின்றிருக்காங்க. இருக்கா நடுவில் இருக்கலங்க, பயபக்திகளாயின்னு இருக்கும். ஆங்கில பைபிள்னா மூவ்டு பை ஃபியர்னு இருக்கும், பயத்தினாலே செஞ்சான் இருக்கும். நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா பயத்தை கொண்டு செஞ்சான் இருக்கும். அது தப்பான பயம் இல்லை, சரியான பயம். சரியான பயம்னா தேவன் மேலே மரியாதை, தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் கட்டாயம் செய்வாருங்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பயபக்தி உள்ளவனாகி செஞ்சான். தேவன் மேலே பயமா இல்லை, பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் சொன்னதை விளங்கிச்சுக்கலாங்க. அதாவது பயத்தை குறித்தும் பேசி வருகிறோம். பயத்தை குறித்து பேசும் பொழுது 4 பயத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம். முதல் பயம் தேவனை குறித்த தவறான பயம், தேவன் அடிச்சிருவாரோ ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்திருவாரோ நிராகரித்து விடுவாரோ அந்த பயம். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பயம் சில காரியங்கள் செய்யும்படியாக நம்மை மோட்டிவேட் பண்ணுங்கிறாங்க. அதுக்கு இந்த இதெல்லாம் இந்த வசனம்லாம் சொல்கிறாங்க. அவன் பயத்தினால தான் பேழையை கட்டினாங்கிறாங்க, பயத்தில் செய்யலை, பயபக்தியில் செஞ்சான். அவன் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சே பார்த்ததில்லை. மழை பெஞ்சு பார்த்தா தானே வெள்ளம் வரன்னு இருக்கும். என்னங்க இப்போ கேரளா மக்களுக்கு வெள்ளம் வருதுன்னா பயம் இருக்கும், ஏன் இருக்கும்? இதுக்கு முன்னாடி போன வருஷம் தான் பார்த்துருக்காங்க. சென்னைக்காரங்களுக்கு இப்போ வெள்ளம் வருது, காஜா வருதுன்னா, கஜாவா காஜாவா, ம் கஜா 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 வருதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குண்ணா. தானே புயலில் அடிபட்டுருக்காங்க. இவனுக்கு எந்த புயலும் பார்த்ததில்லை. அதுக்கு முன்னாடி மலையே விழுந்தது கிடையாதுங்க, மலை விழுகா மலையே கிடையாது, எந்த கம்மையில் நிவர நிரம்பலை. அவனை பார்த்து சொன்னார் வெள்ளம் வரணர். அவனுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் சொன்னார் என்றால் நடக்கும் என்ற பயபக்தி இருந்தது. நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது பயத்தில் செய்யக்கூடாது, பயபக்தியில் செய்யணும். என்னங்க வேதத்தில் 66 புத்தகம், மொத்தம் 66 புத்தகம் தானே. பழைய ஏற்பாடு 39, பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27.
மொத்தம் 66 புத்தகம். 66 புத்தகம் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மொத்தம் 66. 39 முடிஞ்ச உடனே 40 அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும், என் ஜனங்களை ஆக்கினிக்குள்ளாக தீருங்கள், அவர்களை தண்டியுங்கள். அப்படியா இருக்கு? என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். 39 அதிகாரம் முடிஞ்ச உடனே என்ன உண்டாகுது? ஆறுதல், தேறுதல் உண்டாகுது. ஏன்னா சிலுவையில் ஆக்கினை தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. வாசிங்களே, 39 முடிஞ்ச உடனே 40 புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடனே பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் நற்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். தேவன் அறியாத மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டுங்கிற பயம் உண்டு இல்லையா? நீ கர்த்தனை ரட்சித்திருக்கிறாரா? மீட்டெடுத்திருக்கிறாரா? எதிலிருந்து ரட்சித்தார்? தேவனுடைய கோபத்திலிருந்து ரட்சித்தார். 1 Timothy 1:10 சொல்லுகிறார், வரப்போகிற கோபாக்கினை என்று நம்ம ரட்சித்தார். தேவன் ரட்சித்த த சால்வேஷன் என்ன? எதிலிருந்து பிரதானமாக ரட்சித்தார் என்றால், நமக்கு வர வேண்டிய கோபாக்கினையிலிருந்து ரட்சித்தார். நீங்களா இன்னைக்கு கடவுளை அறியாத மனிதனு கூட கோபாக்கினை இல்லை, அவனை விசுவாசிக்கலன்னா தான் போவான். இப்போ அவனுக்கு இருக்கா, இப்போ அவனுக்கு இல்லை, அவனையும் ஒப்புரவாக்கியிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசிக்கலன்னா தான் போவான் தவிர, அவன் மேல வர வேண்டிய தண்டனையும் கிறிஸ்து மேல விழுந்துட்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதன் மேல இருந்த போர் முடிஞ்சிருச்சு. என்னங்க, ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையே போர் இருந்ததா? தேவனும் மனிதனும் ஒன்னா போக முடியாது. என்ன நடுதல பாவம் இருக்கிறது, போர் இருந்தது. இயேசு பிறக்கும் பொழுது மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படிதான் சொல்றாங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இடையே ஏற்படுகிற பிரியத்தை குறித்து பேசல. அதாவது இயேசு பிறந்த உடனே உலக நாடுகள்லாம் அப்படி ஒப்புரவாகிறோம், அதை குறித்து பேசல. அப்படி ஒப்புரவாகல. எந்த போர் முடிந்தது என்றால், தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த போர் முடிஞ்சிருச்சு. நாற்பது எப்படி ஆரம்பிக்கிறார்? போர் முடிந்தது என்று சொல்லுங்க. ஏன் போர் முடிந்தது சொல்றோம்? அதுக்கு வர வேண்டிய தண்டனை இரட்டிப்பாக இயேசு மேல கொட்டியாச்சு. வர வேண்டிய தண்டனைக்கு மிகுதியாக இயேசு மேல கொட்டியாச்சு. இப்ப போர் இல்ல. இப்ப என்ன இருக்கிறது? தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால தேவன் அடிச்சிருவாரு, கொன்றுவாரு, நிராகரிச்சிருவாரு, அந்த பயம் இல்லை. அப்படி பயப்பட்டோம் என்றால் பூரண அன்பு இல்லைன்னு அர்த்தம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமா நிற்க முடியும். நியாய தீர்ப்பு வரும் பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் பயம் இல்லை? எனக்கும் அவருக்கும் இடையே போர் முடிஞ்சிருச்சு. இப்ப தேவன் என்மேல பிரியமா பார்க்கிறார். நீங்க தேவனுக்குன்ற செய்கிற ஆராதனை, துதி, தேவனுக்குன்ற வாழ்கிற வாழ்க்கை பயத்தின் அடிப்படையில் செய்யலை. நான் பண்ற பிரசங்கமோ, நான் தேவனுக்கென்று வாழுகிறதோ, நான் ஜெபிக்கிறதோ, வேதமாசிக்கிறதோ கர்த்தர் நிராகரிச்சிருவார் அந்த பயத்தில் செய்யலை. அன்பில் செய்கிறோம், அன்பு உறவில் செய்கிறோம். இது நல்லது. ரெண்டாவது பயத்தை குறித்து பேசணும். பயம் இருந்தால் ஜெயம் எடுக்க முடியாதுங்க. நான் சொன்னது ரெண்டாவது பயத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்றேன். பயம் இருக்கிறது என்றால் வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விசுவாசமும் பயமும் ஒரு நாளும் ஒன்னா போகவே போகாது. எஸ்ஐ 40 படிச்சோம் இல்லையா? 41 எடுங்களேன். 41 தெரிஞ்ச வசனம் தான். எஸ்ஐ 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எடுத்த உடனே சொல்றாரு, நீ பயப்படாதே. வேதத்துல பரலோகத்திலிருந்து எப்பப்பெல்லாம் ஒரு மெசேஜ் வருதோ, மெசேஜ் வரும்போதெல்லாம் முதல் வார்த்தை வரும், பயப்படாதேன்னு வரும். அது தேவதூன்னு சொன்னாலும் சரி, தேவனே சில சொல்லும் பொழுது பயப்படாதேன்பார். தேவதூர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பயப்படாதேங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் பயப்படுறான். தேவனோடு இடைபடும் பொழுது, தேவனோட வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு நாளும் பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனோட நல்லா பழகிட்டீங்க, தேவனோட அன்பு கொடுத்துருக்கீங்க, தேவனோட உறவுலையும் ஐக்கியத்திலையும் ரொம்ப நாள் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா தேவனை சந்திக்கும் போது பயம் இருக்காது. ஒரு பயபக்தி இருக்கும், பயம் இருக்காது. ஒரு ஒரு கதை கேட்டேன். இது கதை தான். ஒரு பாஸ்டர், சபையின் மூப்பர்கள் 10-15 பேர், சில விசுவாசிகள்லாம் ஒரு இடத்துல கூடி நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பிசாசு வந்திருக்கான்.
ரியல் பிசாஸ் வந்து அவங்கள அப்படியே ஆன் இருக்கான். அத்தனை பேர் தெரித்து ஓடிட்டாங்க. தெரித்து ஓடி பாஸ்டக்கான மூப்பரக்கான ஒருத்தரையும் காக்கணும், ஒரே ஒரு வயசான ஐயா மட்டும் அமைதியாக இருக்காரு. அவனுக்கு முன்னாடி இதை பார்த்தா பயமா இல்லையான்ருக்கான், பயமா இல்லைன்ருக்கான். ஏன், 40 வருஷமாக அவன் தங்கச்சியோட தான் குடும்பம் நடத்துகிறேன், அதனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. என்ன 40 வருஷமாக உன் தங்கச்சி பண்ணாது தான் நீ பண்ண போகிற, அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லைன்ருக்கான். இப்போ வாழ்ந்து பழகியாச்சு. அதே போல் தேவனோடு நல்லா நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா தேவன் வரும்பொழுது எனக்கு பயம் கிடையாது. எஸ் சார், பயப்படாதே, நான் கூட இருக்கேன். ஏன் பயப்படாதே, கூட இருக்கேன். சிலருக்கு வந்து அட்வைஸ் பண்ண தெரியும், ஆனால் செயல்படுத்த தெரியாது. சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், பயப்படாதே, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறான். அவன் அப்படி தான் சொன்னாங்க, அவன் கரெக்டாக கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறான், நீ பயப்படாதே, யுத்தத்துக்கு போ, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் இவன் போ தெரியல. சிலலாம் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட மட்டும் அட்வைஸ் மட்டும் கேட்டு பாருங்கள், காது கிழிஞ்சிரும் அப்படியே. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண மாட்டாங்க. சவுல் அப்படிப்பட்டால் பயப்படாதே, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவனுக்கு தெரியுது கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கிறாங்கிற உணர்வு கோழியாக தடிச்சிட்டான். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், சகாயம் செய்வேன். ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கூட இருக்கிறாருங்க. அவர் இருக்கிற வரை எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படக்கூடிய உணர்வு வருமா, பயப்படக்கூடிய உணர்வு வந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் புதிய லக்குக்குள்ளாக போகும்பொழுதெல்லாம், புதிய டெரிட்டரிக்குள்ளே போகும்போதெல்லாம் புதிய புதிய பிசாசுகளை கட்டாயம் சந்திக்கணும். புதுசு புதுசாக பிசாசு வருங்க, புதுசு புதுசாக பிரச்சனை வருங்க. வாழ்க்கையில் லக்குன்னு ஒன்று இருக்கா, தரிசனம் ஒன்று இருக்கா, அழைப்புன்னு ஒன்று இருக்கா. அப்படி அழைப்பு இருந்தோம்னா எதிர்ப்பு கட்டாயம் உண்டு. நீ ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன்னா ஒன்றும் பிசாசு வரமாட்டான். ஏற்கனவே சொன்னலையா, வீணாக இருக்கிறவங்கள, வெட்டியாக இருக்கிறவங்கள, சும்மா இருக்கிறவங்கள பிசாசு தொடமாட்டான். ஏன்னா பிசாசு உலகத்தில் கொஞ்சம் தான் இருக்கான் தெரியுமாங்க. ஆதாம் காலத்தில் எவ்வளோ பிசாசு இருந்துச்சோ அதே பிசாசு தான் இன்னும் இருக்கு. பிசாசு குட்டி போடலை, ஆனால் மனுஷன் நிறையா போட்டான். மனுஷன் 630 கோடி போட்டு வச்சுருக்கான். இப்போ 630 கோடி பிசாசு இருக்கான்னு இல்லை, ஆனால் ஒரு மனு ஒரு விசுவாசிக்கு ஒரு தேவதூன் இருக்கான். ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு பிசாசு இருக்கானா கிடையாது. யாருக்கு பிசாசு வர்றானா ஜெயிக்கிறவன் பின்னாடி வரான். ஜெயிக்கக்கூடாது, தேவனை இந்த உலகத்தில் காமிக்கக்கூடாது, தேவனுடைய மகிமையினால் இந்த உலகம் நிரம்பக்கூடாதுன்னு அவனுக்கு பின்னாடி வர்றான். புதிய எல்லைக்குள்ளே வரீங்களா, புதிய பிசாசு இருப்பான். புதிய பிசாசு இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். யோசுவாட சொல்கிறாரு, கலங்காதே, திகையாதே. அப்ப கலங்கியிருக்கிறானா, திகச்சிருக்கிறானா? சில நேரத்தில் கலங்கக்கூடிய தீக்கக்கூடிய காரியங்கள் வரும். அப்படி காரியங்கள் வந்தா கூட, உணர்வு வந்தா கூட அதை செயல்படுத்தாத நம்ம மோசையோடு இருக்கிறது போல உன்னோட இருக்கேன். ஜெயிச்சானா, ஜெயிச்சா? வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது போராட்டம் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் நினைங்க, பயத்தினால் ஆட்கொள்ளப்படாதீங்க. தேவன் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசத்தினால் தூண்டிவிடப்பட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதனால் பாடணும், பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை ஜெயம் மட்டும்தான். அப்போதுக்கு பயப்படணும், பயப்படலாமா? கத்த சொல்றாரு இளைஞர்கள், ஒரு வசனம் வாசிங்க, 40 முதல் அதிகாரம், 41 படித்தோம், 40:29. சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போன அவசியம் கிடையாது, களைப்படையின அவசியம் கிடையாது. எவன் சோர்ந்து போறவனுக்கோ அவனுக்கு தன் பலனை கொடுக்கிறார். அதனால தான் தீமிதிட்டு சொன்னார், கர்த்தரவனுக்கு பலன், அன்பு, தெளிந்த புத்தி. சோர்ந்து போற மாதிரி இருக்கு, கலங்குற மாதிரி இருக்கு, திகையிற மாதிரி இருக்குன்னா கர்த்தர் சொல்றார், சோர்ந்து போயிருக்கியா, பலன் கொடுக்குறேன். சத்துவங்கன்னா நான் சோர்ந்து போற கிடையாது, அவர் சோர்ந்து போறாரா? அவர் டீம்ல இருக்கிறவரை ஜெய எடுக்கலாங்க. அவர் உங்களோட தனியா விளையாட விட்டாலும் பிரச்சனை. எந்த ஒரு மேட்சரையும் நம்ம சிங்கிள் பார்ட்டி கிடையாது, டபுள் பார்ட்டி, ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் பின்னாடி நின்றுட்டே இருக்கு. அப்போதுக்கு பயப்படணும். வாசிப்போம், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து
எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க சொல்லல, நடப்பார்கள், ஓடுவார்கள், பறப்பார்கள். கத்தருக்காக காத்திருக்கேன், என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணலங்க. கத்தருக்காக காத்திருக்கேன், என்ன கண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நடப்பார்கள், ஓடுவார்கள், பறப்பார்கள். அப்படிதான், ஓடினாலும் இழைப்படையார்கள். அப்ப செட்டைகள் அடித்து எழும்புவான், ஏரோப்ளைன் எல்லாம் போயிட்டு வருவான், அந்த நாடு பல நாடுக்கு போயிட்டு வருவான். அவன் சும்மா இருக்க மாட்டான் என்னைக்கு, அப்படித்தானுங்க. நீங்க செட்டை அடிக்க போனா அவன் செட்டை அடிச்சு பறப்பான் உங்களுக்கு. கத்தருக்காக காத்திருக்கனா ஒன்னு துணிஞ்சு செய்வாங்க. இளைஞர் இழைப்படைவார்கள். அப்பனா வயசான பார்ட்டி தான் ஜெயிக்குமா? இளைஞர்லாம் ஜெயிக்க மாட்டான், வயசான ஆளு தான் ஜெயிப்பாங்க. அப்படி இல்லை, மாம்சத்தை நம்புறவன் ஜெயி தோத்துருவான். மாம்சத்தை நம்பலை, வாலிபர்கள்லாம் நல்லா ஜெயிக்கலாங்க. வயசான காலத்தில் ஜெயிக்கிறதை காட்டும் வாலிபதில் வந்து பவர் அதிகம். தேவனை சார்ந்து வாழக்கூடிய சரீரமும் ஒத்துழைக்கும். மாம்ச பலத்தை நம்பலை. கத்தரை சார்ந்து வாழும் பொழுது எதிர்ப்புகள் வருமா? எதிர்ப்பு வரும். நீங்கள் மேலே போக போக, அடுத்த டெரிட்டரிக்கு போக போக, புதிய பிசாசுகளை எதிர்ப்புகளை சந்திப்பீங்க. புதிய வெற்றியா? புதிய வெற்றினா புதிய எதிரி, புதிய ஜெயம். திருப்பி ஏற்கனவே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பிரச்சனையே வராத மாதிரி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னா இருக்கக்கூடாது. இருக்கிறவரை இருக்கும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இருக்கிறவரை விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருக்கிறவரை ஜெயம் இருக்கும். முடிவு தாங்க முக்கியம், பிரச்சனையே வரக்கூடாது பாஸ்டர், எல்லாமே எப்பவுமே நிறைவாக இருக்கணும். இவர் இங்கே இளைப்பாறி கொண்டிருக்கிறார், அப்படி போக விரும்புறீங்களா? இல்லைல்ல, அப்படின்னா துணிஞ்சு நில்லுங்க. வாசிப்போர் வாசனம் இறைமையா, இறைமையா 12:12-5. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? நல்லா கேட்குறார். நடந்து போகிற நேரத்திலேயே இவ்வளோ டயர்டாகிறையே, குதிரைகளோடு ஓடும் பொழுது எப்படி என்ன செய்வேங்கிறார். எல்லாமே சமாதானமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்குது. இப்போ எவனா அடைக்கலம் கொடுப்பான்னு இப்படி ஓடி தெரிகிறையே, ஜவமணிங்க ஜவமணிக்குன்னு ஓடி அலைகிறையே, யோர்தான் புரண்டு வர்ற நேரத்தில் என்ன செய்வேங்கிறார். என்னங்க நல்ல கேள்வி தானே? நடந்து போகிறதுக்கே இவ்வளோ இவ்வளோ சோர்வாக இருக்குன்னா நாளைக்கு யுத்தத்தில் குதிரை வீரர்களோடு ஓடும் பொழுது நீ என்ன பண்ணுவேன்? ஒரு பிரச்சனை இல்லை, சமாதானமாக இருக்கும் பொழுதே எங்கேயாச்சும் அடைக்கலம் கிடைக்குமான்னு ஓடிக்கிட்டு இருக்க, யோர்தான் புரண்டு வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கிறார். குதிரை வீரர்களோடு போகணும்னா யுத்தத்துக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். யோர்தான் புரண்டு வருதுன்னா கானான் தேசத்துக்கு உள்ளே போக போகிறோன்னு அர்த்தம். கானான் தேசத்துக்கு போகும்போது என்ன நடந்துச்சுங்க? யோர்தான் புரண்டு வந்துச்சுங்க. அப்போ யோர்தானில் வெள்ளம் உச்ச கட்டத்தில் வந்துச்சு. நீ ஒரு ஜெயத்துக்குள்ளே போகிறீங்களா கானானுக்குள்ளே போகிறீங்களா? வெள்ளம் ஹெவியாக தான் இருக்கும், எதிர்ப்பு ஹெவியாக தான் இருக்கும். எதிர்ப்பு ஹெவியாக இருக்குது. பின்னாடி போனோம்னா அடுத்து நீங்கள் கொஞ்ச நாட்களை திரும்பி வருவோம் வந்தீங்களா, அப்போ அதுக்கு மேலே வெள்ளம் வரும். என்ன வந்தாலும் கத்தரை சார்ந்து உள்ளே போங்க. அதனால சொன்னார், திகையாதே கலங்காதே, கூட இருக்கிறார். எதிர்ப்புகள் இருக்குமா? எதிர்ப்பு எப்பவுமே இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறந்திருக்கிறது, எதிர்க்கிறவர்களும் அநேகம் இருக்கிறார்கள். வாசல்லாம் நிறைய இருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு, ஆனால் எதிர்க்கிறவனும் இருக்கான் இருக்கு. வாசல்கள் இருக்கிற வரை எதிர்ப்புகள் இருக்கும், அப்படித்தானே? எதிர்ப்பை பார்த்துலாம் பயப்படாதீங்க, கத்தர் கூட இருக்கிறவங்க உணர்வை மட்டும் வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டீங்கன்னா முடிவு தான் முக்கியம். நல்ல போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போடினா என்ன போராடி இருக்கான்னு அர்த்தம். நல்லா இளைப்பாறினேன், இப்ப இளைப்பாறி கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் காத்திருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜெயம் இருக்கிற வாழ்க்கை. அதனால தான் பயப்படாதேன்னு அருங்க. ஒருத்தன் எக்ஸாமுக்கு போறவனை பார்த்தா பயப்படாதேன்னு சொல்லணும். சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும் பார்த்து எதுக்கு பயப்படாதேன்னு சொல்லணும். ஒண்ணுமே செய்யலைங்க, அவனை பார்த்து பயப்படாதீங்க. நான் அதுங்க பயப்படுறேன், ஒண்ணுமே செய்யலையம்மா. ஏதாச்சும் ஒண்ணு செய்யறவன், துணிஞ்சு செய்யறவனுக்கு பயப்படக்கூடிய, கலங்கக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, தோத்து விடுவோங்கிற எண்ணம் வரும்.
அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, தேவைப்படாத நான் இருக்கேன். அப்புறம் பயப்படணும், பக்கத்தோடு சொல்லுங்க, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் பொழுது ஜெயம் அதை விட அதிகமாக இருக்கும். கர்த்தர் தன்னுடைய நீதியின் கரத்தினாலே உங்களை தாங்குவார், உதவி செய்வார், சகாயம் செய்வார், சத்துவம் கொடுத்து ஜெயிப்பதற்கு பலன் அளிப்பார். ஆமேன், ஆமேன். ஓடுறோம், நடக்கிறோம், பறக்கிறோம் இல்லையா, படுக்கிறோம் இல்லை, ஓடுறோம், நடக்கிறோம், பறக்கிறோம், ஆக்டிவ். கடைசி வர வயசு 95 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஈசி சேரில் ஆடிக்கிட்டு இருக்கேன் கூடாது. ஓடுறோம், நடக்கிறோம், கடைசி வர ஆக்டிவாக தான் இருக்கணுங்க. என்ன எல்லாம் ஆக்டிவ் முடிஞ்சுன்னா பறக்கிறோம், மேலே பறக்கிறோம்னு மேலே போயிடணும். அதுவரை பூமியில் இருக்கிற வரை ஜெயமாக தான் இருக்கணும், சரிதானே? தேவன் உங்களுக்கு கோபமாக இருக்கிறாரா? தேவன் மேலே கோபமாக இருக்கிறார்ங்கிற பயம் இருந்ததென்றால் விசுவாசம் வேலை செய்யாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டை நிற்கிறவரே அவர் தான். அவரே என் மேலே கோபமாக இருக்கிறார், அவரே என் மேலே கடிந்து கொள்கிறார் என்றால் நான் யார்கிட்ட போக முடியும்? எனக்கு ஒரே சப்போர்ட் கர்த்தர் தாங்க. எந்த நேரத்திலையும் அவரை நிமிட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா தான் நான் ஜெயிக்க முடியுங்கிற உணர்வுக்குள்ளே வர முடியும். ரெண்டாவது பயம், மனிதர்களை குறித்த பயம் பார்த்தோம், பார்த்தோம் இல்லையா? மனிதனுக்கு ஒரு உணர்வு அதிகம், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்கிற உணர்வு மனிதனுக்கு இருக்கிறது, கட்டாயம் இருக்குது. எல்லாரும் தன்னை புகழ வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஒரு பொருட்டானவன் என்கிற அங்கீகரிப்பு இருக்க வேண்டுங்கிற நினைப்பு மனிதர்களுக்கு உண்டு. சிலர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காதுங்க, என்னை யாரும் புகழக்கூடாது, எனக்கு புகழ்ந்தாவே பிடிக்காது. அப்படின்னா நீ பொய் சொல்கிறேன்னு அர்த்தம், மாய்மானத்துடைய உச்ச கட்ட ஆள்னு அர்த்தம், அதாவது பொய் பிராடு புத்தலாட்டத்தில் நம்ம முதல் ஆள்னு அர்த்தம். எல்லாருக்குமே தன்னை புகழணும், தன்னை அங்கீகரிக்கணும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. ஏன் இருக்குன்னா, நீங்கள் தேவனோட சாயலில் தேவனோட ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவன் புகழ்ச்சியின் மத்தியில் வாழுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். தேவனை குறித்து பேசும்பொழுது 24 மூன்போர்களும் சரி, தேனைகளின் கத்த பரிசுத்தர் 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 என்று எங்கே போனாலும் பின்னாடி ஒரு கும்பல் வரும், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் வாழ்க வாழ்கங்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி இவருக்கு பின்னாடி ஒரு குரூப் எப்பவும் இருக்கும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இதை சொல்லிகிட்டே இருப்பான். அதன் மத்தியில் தான் அவர் வந்து பூந்து விளாட்றார். இப்போ அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டதான் நீங்களும் நானும். நம்மளுக்கு அந்த புகழ்ச்சியும் அந்த அங்கீகரிப்பும் அது அவசியம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த புகழ்ச்சியும் கனத்தையும் தேவன்கிட்ட தேடுவதற்கு பதிலாக மனிதன்கிட்ட தேடுறோம். மனிதன் நம்ம அங்கீகரிக்க வேண்டும், மனிதன் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனிதனுக்கு முன்பாக நோகாமல் நடந்துக்கணும், அப்போ தான் அவன் அங்கீகரிப்பான் ஏற்றுக்கொள்வான் என்று. தேவன்கிட்ட வருகிற புகழ்ச்சியை பார்க்கலும் மனிதன்கிட்ட வருகிற புகழ்ச்சியை தேடுகிறதுனால விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. யோவான் 5 எடுங்க, 39 வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் ஒரு மகிமையை, மனுஷரால் வருகிற மகிமையை, மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதுனா அது அதில் மேல் அதை நான் தேடலை. ஆண்டவர் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளாதது போல நீங்களும் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அப்படி சொல்லலை. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை வரவேற்கிறாங்க, உங்கள் மேலே வாங்கன்னு துண்டு போடுறாங்க, பாயா துண்டு போறியா துண்டு அப்படின்னா உங்களை துண்டு போட்டுருவாங்க. இயேசுநாதரே சில அங்கீகரித்தாங்க, புகழ்ந்தாங்க, ஒரு ஒரு பெண் கூட சொன்னாங்க, உன்னை பெற்ற வயிறும் பால்ங்கிற மொழியும் பாக்கியம் உள்ளதும் அவரை புகழ்ந்தாங்க, அங்கீகரித்தாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை தேடலை, எவனா நம்ம புகழ்வானா, இவ்வளோ பேசிட்டோம், ஒருத்தனையும் காணுமே, ஒருத்தனை கை தட்ட மாட்டேக்கானே, ஒருத்தனை நல்ல லேவ் சொல்ல மாட்டேக்கானே, அப்படி 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 சொன்னோம்னா பிரச்சனை. அதாவது மனிதருடைய மகிமையை தேடக்கூடாது, அதையே நாடக்கூடாது. நம்ம நாடக்கூடியது தேடக்கூடியதுன்னா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கணம், மரியாதை. வாசிப்போம், உங்களுக்கு தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன்
சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதாவது தேவனுடைய மகிமையை தேடலவே, ஆனால் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். உன் நல்லவன் உத்தமே உன்னால ஒருத்தருமே கிடையாது, உங்களை ஆகோ ஓகோன்னு எல்லாரும் போட்டோன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாது. தேவன் நம்மை புகழ்கிறாரா? ஆ, புகழ்கிறார், புகழ்கிறார், போற்றுகிறார். நீங்கள் நல்லா காரியம் செஞ்சீங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க, உங்களை பாராட்டுவார், வெல்டன் பாரு, சூப்பராக பண்ணிட்டேன் பாரு. அதனால் யாராச்சும் என்ன வெல்டன் சொல்லுவாரான்னு பார்க்க வேணாம், அவர் வெல்டன் பாரு. அதனால் மனிதனால் வரக்கூடிய மகிமையை தேடக்கூடாது. ஏன் மனிதனால் வரக்கூடிய மகிமையை தேடுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு, முன்னேறுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு மனிதனுடைய தயவு நமக்கு அவசியம். மனிதர்களே இல்லாமல் நம்ம அந்தரத்தில் வாழலை, பரலோகத்தில் வாழலை, பூமியில் தான் வாழுகிறோமா? மனிதனுடைய தயவு வேணுமா? மனிதனுடைய அங்கீகரிப்பு வேணுமா? மனிதனுடைய ஒத்தாசை வேணுமா? மனிதனுடைய புகழ்ச்சி வேணுமா? அதெல்லாம் வேணும், ஆனால் அதை தேடக்கூடாது. நீங்கள் தேடுவது கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய கணத்தையும் தேடணும்னா, நீங்கள் தேடாத இதெல்லாம் உங்களை தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்க, இது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெயிப்பதற்கு தேவ தயவு வேணும். தேவ தயவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, முன்னேற முடியாது, சாத்தியம் இல்லாத காரியங்களை செய்ய முடியாது. தேவ தயவு தான் அவசியம். தேவ தயவை, தேவனுடைய அனுகூலத்தை, தேவனுடைய மகிமையை தேடுனீங்கன்னா மனிதர்கள் உங்களை பார்த்தா பிடிக்கும் காரியம் அது நடக்குங்க. இப்போ பிள்ளைகள் பெற்றோரை அங்கீகரிக்கணும், பெற்றோர்களால் நேசிக்கப்படுகிறேன், அங்கீகரிக்கப்படுகிறேங்கிற உணர்வு கட்டாயம் இருக்கணும், அப்படித்தானே? சில குடும்பங்களில் பிள்ளைகளை திட்ட மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. தெரியுமா, என்ன பிள்ளை தப்பாக அணைச்சிக்கிட்டான்னா, பிள்ளை வந்து பிள்ளை மனசு நோகிருச்சுன்னா அப்படிங்கும்போது, இப்போ அவனை வளர்க்குறாங்க, வளர்க்கும்போது எப்படின்னா பிசாசுனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வளர்க்குறாவே, ஒரு பிசாசுடைய தூதனாக வளர்கிறான் அப்படியே. சமயத்தில் ஒரு பையங்க, அவங்க முப்பாட்டங்காலத்துலேருந்து கிறிஸ்தவங்க, அவங்க தாத்தாவுடைய அப்பா கிறிஸ்தவன், அந்த தாத்தா கிறிஸ்தவன், அவங்க அம்மா கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான். அவங்க அம்மா ஒன்றும் சொல்கிற கிடையாதுங்க, வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறானாங்க. தண்ணி அடிச்சுட்டு மாதம் முடிஞ்ச உடனே பாட்டில் கலெக்ட் பண்ணி அவங்க அம்மாவே அந்த வருவான் பார்த்தீங்களா, அவனுக்கு போடுதான். ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, என்ன தண்ணி அடிக்கிறதுன்னு, எந்த வீட்டில் தப்பு நடக்கலன்னு இருக்குது அம்மா. அப்போ என்ன, பிள்ளை நோகிடக்கூடாதுல்ல. இப்போ பிள்ளை எப்படி இருக்கு? பிசாசு மகனாக இருக்கு. பிள்ளை முக்கியமா கத்தர் முக்கியமா? கத்தருங்க. பிள்ளை நோகுனா பரவாயில்ல, கத்தரால் வரக்கூடிய மகிமையை தேடுங்க. பிள்ளைகள் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. என் பிள்ளைகள் தப்புன்னா அடி விழுமா? விழுவோம். நேற்று கூட கேட்டேன், அப்பா மேலே ஒன்று கோபமாக இருக்காடானே, இல்லைண்ணா. ஏன்டா சில நேரத்தில் அப்பா அடிக்கிற இல்லைடானே, நான் தப்புன்னா அடிக்கிறீங்க, இதில் என்ன இருக்குண்ணா? ஆனால் நேசிக்கிறேன்னு உணர்வுக்கு அதிகமாகவே இருக்கும், அப்பா நமக்கு என்னென்னா செய்வான்னு இருக்கும். ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய மகிமையை காட்டிலும் கத்தரால் வருகிற மகிமையை தேடுறேன். எப்பவுமே கத்தர் தாங்க முதல் காரியம். நிறைய பிள்ளைகள் ஏன் கெட்டுப்போனாங்க தெரியுமா? பிள்ளைகள் அங்கீகரித்தரணும். சில வந்து வீட்டுக்காரர் அங்கீகரிக்கிறங்க கத்தரை விட்டுருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மா என்ன சொல்லிடுவார், துப்பாக்கி வச்சு சுட்டுருவாரா? சுட்டுமே, சுட மாட்டாங்க. உன்னை சுற்றுவேன் சொல்கிறவன் சுட மாட்டாங்க, சுற்றுவேன் சொல்கிறவன் சுட மாட்டான், சுடுறவன் சுட்டு போயிடுவான். சிலர்லாம் நான் செத்துருவேன் சொல்கிறாங்க தெரியும், அவங்க சாக மாட்டாங்க, நான் செத்துருவேன், நீ சாக மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறது. கத்தரால் வரக்கூடிய மகிமையை மட்டும் தேடுங்க. தேடுனீங்கன்னா கத்தருடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது எல்லா மனிதர்களால் நீங்கள் தானாக போற்றப்படுவீங்க. நீங்கள் எதை நாடி தேடுனீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பை ப்ராடக்ட் வரும். ஏன்? கத்தர் எப்பொழுதுமே கத்தர் கத்தர் கத்தர்னு வாழ்ந்து பாருங்க, மனிதரால் வரக்கூடிய கண்ணி வராது. மனிதரால் வரக்கூடிய மகிமையை தேடுறீங்கன்னா கண்ணி வரும். கத்தரால் வரக்கூடிய மகிமையை தேடுறீங்கன்னா எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆகலாம். எப்படி? எப்பவுமே கத்தர். அப்படித்தான் நான் வாழ்ந்து வாழ, நான் மனுஷனை மதிக்கிறேன்னா மதிக்கிறேன்,
ஆனால் கத்தருக்கு மேலே இது வரைக்கும் நான் எந்த மனுஷனையும் மதித்தது கிடையாது. கத்தர் சொல்லிட்டாருன்னா திருத்தான் நோ சொல்லிடுவேன், முடியாதுன்றுவேன். ஏன் முடியாது? அவங்க மனசு நொந்தான் நொந்துட்டு போகிறாங்க, அதுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை அப்பா அம்மா மனசு நொந்துடக்கூடாது. அப்பா அம்மா மூலமாக வந்தீர்கள், ஆனால் அவங்கள அனுப்புனது பரலோக பிதா. ஆனால் மதிக்கணுமா, மரியாதை கொடுக்கணுமா? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. தப்பாக நினச்சிடாங்க, நானும் பெற்றோர் தான். தாயும் தகப்பையும் கனம் பண்ணணும், கட்டாயம் கனம் பண்ணணும். ஆனால் கத்தருக்கு மிஞ்சிடக்கூடாது. அவங்க நம்ம தமிழில் பழமொழிலாம் தப்புங்க, மாதா பிதா குரு தெய்வம் இல்லை, தெய்வம் அப்பா அம்மா குரு. மாதா பிதா குரு தெய்வமா? தெய்வம் தான் முதல்ல, மாதா பிதா. இப்போ அப்பாவை பின்னாடியே விட்டாங்க இவங்க கடைசியில். முதல்ல இதே பொம்பளை சொல்லியிருக்க முடியாது. மாதா பிதா குரு தெய்வம் இல்லை, தெய்வம். மாதாவும் பிதாவும் குரு என்ன செய்யணும், தெய்வத்தை காமிக்கணும், அதுதான் முதல்ல சொல்லணும். சரிதானே? முதல் காரியம் தேவனை குறித்த தவறான பயம் போயிடணும், மனிதனை குறித்த பயம் போய்விடணும். மூணாவது காரியம் மரண பயம் இருக்கக்கூடாது. எப்படி இருப்போ? இன்றைக்கி நிறைய மக்கள் கத்தருக்கு பயப்படுகிறதை காட்டிலும் கமிட்டிக்கு பயப்படுற ஆட்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. தெரியுமா, கத்தர் முக்கியமாக கமிட்டி முக்கியமானா? கமிட்டி தான் முக்கியம். என்ன அவங்கள கமிட்டியுடைய ஆளுகையின் கீழே இருக்கிற ஆட்கள் தான். சில இடத்துல பேச முடியாதுங்க, சில இடத்துல அவங்க விரும்புகிற சத்தியத்தை போதுகிறோ அவங்க பேச முடியாது. சில சில சர்ச்சில் மூப்பர்கள் இருக்காங்க, பெண்டிகா சர்ச்சிலே மூப்பர்கள் இருக்காங்க. மூப்பர்களுடைய ஆளுகையின் கீழே தான் சபை இருக்குது. மூப்பர் தான் நடத்துவார். பதவியும் கொடுத்து பாருங்க, பதவியும் கொடுத்தாவே டேஞ்சர். இங்கே யாருக்குமே பதவி இல்லை, ஒருத்தருக்கும் பதவி கிடையாது, எல்லாருக்குமே பதவி உண்டு. இங்கே வந்து இவர் பெரியாள், இவர் எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்கும் மதிப்பா? மதிப்பு. அதனால் ரொம்ப இடத்துல ஏன் ஊழியுமே செய்ய முடியலன்னா மனிதர்களுக்கு பயப்படுறாங்க. நான் உங்களுக்கு பயப்படக்கூடாது, நீங்கள் எனக்கு பயப்படக்கூடாது, எல்லாரும் இணைந்து கத்தருக்கு பயப்படணும். மரியாதை கொடுக்கணுமா? நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன், அளவு கடந்த மரியாதை கொடுப்பேன். நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க, பயப்படுகிறது கத்தர். எப்ரேயர் 2:9 வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும். கத்தர் ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரிக்கும் பொழுது கத்தரும் உள்ள வர்றார். 12 என்ன சொல்கிறார், நம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திரிக்கும் பொழுது வீணான நேரம் இல்லை. நம்மத்தில் கிறிஸ்து பிரசன்னம். அவர் நம்முடைய நாம் தேவனுக்கென்று பிதாவாகி தேவனுக்கென்று ஏறெடுக்கிற எந்த ஆராதனையும் கிறிஸ்து இல்லாமல் தேவன்கிட்ட போகவே போகாது. ஏன்னா அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் மேலே இருக்கிறார், நம்ம ஆராதனையின் மத்தியிலே வாசம் பண்ணி நம்மோடு இணைந்து அவர் என்ன செஞ்சு முடிச்சாரோ அது பிதாவாகி தேவனுக்கு பிரசன்ன பண்ணுகிறார். கீழே வாசிப்போம். நான் அவரிடத்தில் நம்பிக்கை இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடிக்கும். அப்படியானார். இங்கே வேதம் சொல்லுகிறது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்க முடிக்கும். இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் அநேக மக்கள் மரண பயத்தினால் வாழ்கிற மக்கள் இருக்காங்க. நான் விசுவாசிகளுக்கு தான் இங்கே பேசுகிறேன். விசுவாசிகள் கூட அநேக நேரத்தில் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். மரணத்தினா வாலிப வயதில் சொல்லலைங்க, பூரண வயது அடைந்து 80, 90, 100, 120, 140, 150, 180 வச்சுங்க,
பூர்ணமாக வாழ்ந்து செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் மரிப்பதற்கு பயப்படுகிற மக்கள் இருக்காங்க. அதாவது மரணம் வந்து நம்முடைய சத்ரு, மரணம் நம்முடைய நம்முடைய எதிரி, பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம். கிறிஸ்து முன்னாடியே வந்துட்டார் என்றால் மரணத்தை சந்திக்காமல் மேலே போயிடலாம். மரணத்தை டேஸ்ட் பண்ணாமையே சாவுக்கு ஏதுவானது மறு நிமிடத்தில் சாவாமை தரித்துக்கொள்ளும். இயேசு வர தாமதமாகுது, நம்மும் நம்முடைய நோக்கங்களை திட்டங்களெல்லாம் முடித்து மரணத்துங்கிற வாசல் பக்கத்தில் வரும்பொழுது மரண பயம் இருக்கக்கூடாது. மரணம் நல்லதல்லங்க. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு மரணம் வந்து முடிவு கிடையாது. இன்றைக்கி அநேக மக்கள் மரணத்தை கண்டு பயப்படுவதற்கு ஒரு காரணம் என்னென்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிற நினைக்கிறாங்க. மரணம் வந்து ஒரு எண்டுன்னு நினைக்கிறாங்க. மரணம் என்பது எண்ட் அல்ல, மரணம் என்பது ஒரு டோர். ஒரு வாழ்க்கை முடித்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிற இடம்தான் மரணம். ஒரு அவிசுவாசி மரணத்தை பார்த்து பயப்படலாம், ஆனால் விசுவாசி மரணத்தை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? இன்னைக்கு மதம், நான் எந்த மதம்னா எந்த மதத்தையும் எதுக்குறேன், கிறிஸ்துவ மதத்தையும் எதுக்குறேன், இஸ்லாமிய மதத்தையும் எதுக்குறேன், இந்து மதத்தையும் எதுக்குறேன், மதத்தை எதுக்குறேன். கிறிஸ்தவ மதம் அல்ல, மதங்கிறது மாம்சத்தில் செய்கிறது மதம், இது ஆவியில் இருக்க உறவு கிறிஸ்தவம். மதம் எந்த மதமாக இருந்தாலும் மாம்சத்தில் என்ன செய்ய வேண்டுங்கிறது தான் மதம். சில மதத்தில், குறிப்பாக இஸ்லாம் மதத்தில், சில தவறான காரியங்கள் வாலிபர்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீ இஸ்லாத்துக்காக, குறிப்பாக ஜிகாத்துக்காக நீ உயிரை விட்டேன்னா, தியாக பலியாக பலரை கொண்டேன்னா உனக்கு 72 கன்னிமார்கள் கொடுக்கப்படுவாங்கிறாங்க. 72 கல்யாணமாகாத பிள்ளைகள் கொடுக்கப்படும். ஒன்று இச்சை, இன்னொன்று தான் அழிவு துண்டப்படுகிறது. அது இச்சைங்க, இன்னொன்று அழிவு. நீ பலரை கொண்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ பேரை கொள்றையோ அவ்வளோ நேரத்துக்கு உங்க இங்கே பெண்கள் கொடுக்கப்படுவாங்கிறாங்க. அப்போ மரணத்தை ஆதரிக்கிறார்கள். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? கிறிஸ்தவ மரணத்தை ஆதரிக்கல, மரணத்தை எதுக்குது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது ஒரு புதிய எல்லைக்குள்ளாக, சாத்திய கூறுக்குள்ளாக போகக்கூடிய ஒரு காரியம். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனை மரணத்தினாலே அழித்தார் என்றால் பிசாசே அழிச்சிட்டாரு, பிசாசே செயல்பட முடியாது. அப்படின்னா இந்த உலகத்தில் கொலைகள் உபச்சாரங்கள் வேசித்தனங்கள் இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். எதை அழிச்சார் என்றால், நம்மை மரணத்துக்குள்ளா, ரெண்டாம் மரணத்துக்குள்ளா கொண்டு போய் நரகத்துக்குள்ளாக போகக்கூடிய அந்த வல்லமையிலிருந்து நம்ம வெளியெடுத்துட்டார். பிசாசு அவனுடைய மரண சக்திகளை கொண்டு நம்ம பயமுறுத்த முடியாது. நான் சொன்னது விளங்குச்சுங்களாங்க? சங்கீதம் 23 சொல்லுகிறார், நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். முன்னாடி வந்து மரணம் என்பது நிஜம், நிஜம்னா பயப்படக்கூடியது. இப்போ மரணம்ங்கிறது பயப்படக்கூடியது நிழல். ஒரு லாரி போது, லாரியோட நிழல் உங்கள் மேலே வந்துச்சுன்னா நசிக்கிற மாட்டேங்க. 4 நிழல் என் மேலே பட்டுருச்சுங்க, 4 டயர் மேலே ஏறி இறங்கிருச்சுங்க மாட்டேங்க. இப்போ மேலே ஏறி இறங்கினது என்னது? அந்த டயருடைய நிழல். நிழல் பட்டாவே செத்து போவீங்களா? சில சில எல்லாம் மாட்டில் மோந்தே ஆடுறாங்க. நிழல் பட்டா யாரும் சாக மாட்டோம். இப்போ வந்து மரணம்ங்கிறது நமக்கு நிஜம் இல்லை, நிழல். ஒருவேளை மரண இருளின் அந்த நிழல், ஷேட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா, பயப்பட மாட்டேன். ஏன்னா உன்னதத்தில் கிறிஸ்துவோடவே மலையிலவே உட்காருவேன். மரணம் என்பது நமக்கு முடிவே கிடையாது. மரணம் என்பது அடுத்த எல்லைக்குள்ளே போகிறோம். நீங்கள் அனைவர் ஏன் மரணத்தை குறித்து பயப்படுற ஒரு காரியம் என்னதென்றால், மரிச்சதுக்கப்புறம் நரகம் போயிடுமோங்கிற பயம். அது ஒரு பெரிய பயம். மரிச்சதுக்கப்புறம் கைவிட்டுருவாரோ. கடவுள் தேவனை குறித்த பயத்தின் விளைவாக வந்தது தாங்க. ஒன்றியோ 4 சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளை நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோம். எங்கே இங்கே தான் இருக்கிறோம். எந்த பகுதியில் இருக்கிறோம்? ஆவியில் இருக்கிறோம். சரீரத்தில் அவர் மாதிரி இல்லை. அவருடைய சரீரம் மகிமையடைந்த சரீரம், வியாதி இல்லாத சரீரம், பலவீனம் அடையாத சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். இப்போ ஆண்டவர் நினைச்சார்னா அவருக்கு சாவிலாம் தேவையில்லை, அப்படியே வந்துட்டு இப்படி போயிடுவார். என்னங்க இப்படி வந்துட்டு இப்படி போயிடுவார், பிளச்சிலாம் கிழியாது, அவர் பாட்டுக்கு போயிடுவார். அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்படாத சரீரம். அவருடைய எண்ணங்கள் சிந்தைங்கிறது பாவமற்றது பரிசுத்தமானது, நம்முடையது அப்படி கிடையாது. கொஞ்சம் விட்டுட்டோம்னா தலைவரிச்சாடும். எல்லாருக்குமே அப்படித்தான். என்னங்க
இப்ப என்ன இருக்குன்னா, அவருடைய ஆவி எப்படி இருக்கிறதோ அதே போல என்னுடைய ஆவி இருக்கிறது. சொன்னதை விளங்குச்சுங்களா? அவர் எப்படி ஆவியில் இருக்கிறாரோ அப்படியே இவ்வுலகத்தில் இருக்கிறேன். இவ்வுலகத்திலேயே அப்படி இருக்குன்னா மறு உலகத்தில் அப்படிதான் இருப்பேன். புரியலையாங்க? இவ்வுலகத்தில் நான் அவர் மாதிரி இருக்கேன். நான் மரித்தேன்னா நீண்ட நாட்கள் வாழ்ந்து மரணத்தை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன். அப்போ எனக்கு என்ன பயம்? ஒரு பயமும் கிடையாது. அநேக மக்கள் ஏன் பயப்படுறாங்க என்றால், நரகம் போய் விடுவோமா? நரகம் போக மாட்டீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? பரலோகத்தை தாங்க இருக்கீங்க. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? இல்லை, அப்படி நீங்கள் இருக்கிறதே எங்கே? நீங்கள் இருக்கிறதே பரலோகத்தை தான் இருக்கீங்க. அன்புள்ள பிதாவை இயேசு நாமத்தில் வர்றேன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆவி கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறது. நீங்கள் பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களா பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னென்னா, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு ரிவார்டா ரிவார்டு இல்லையா? ஒன்னு குறைஞ்சி மூணு சொல்றாரையா, அவன் செய்கிற நற்கிரிகள் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களா இருந்துச்சுன்னா அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும். புல்லு வைக்கல் மரமா இருந்துச்சுன்னா அது எரிஞ்சிடும், ஒன்னும் கிடைக்காது இவனுக்கு. அதாவது கிரீடம் கிடைக்காது, ஆனா அவன் லாஸ் ஆக மாட்டான். என்னங்க? அப்புறம் அடுத்து சொல்லுகிறார், ஒருவன் தேவனோட ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பா. இதை வச்சுதான் கத்தர் கெடுப்பார் உன்னே. ஒருவன் தேவனுக்கு தேவனோட ஆலயத்தை கெடுக்கிறியா? தேவனோட ஆலயங்கிறது உன் சரீரம். அதாவது கான்டெக்ஸ்ட் விட்டு விட்டு வசனம் பிடிக்கக்கூடாது. ஒன்று குறைஞ்சி ஆறில் நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனோட ஆலயமாக இருக்கிறது. ஒன்று குறைஞ்சி ஆறில் சொல்கிறது அது அந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறார். கான்டெக்ஸ்ட் தவிர்த்து வசனத்தை பிச்சு எடுக்கக்கூடாது. நான் சொன்னதை விளங்கச்சிக்கலாம். ஒன்று குறைஞ்சி ஆறில் வந்து சன்மார்க்க லைஃப்பை பற்றி பேசுகிறாரு. விபச்சாரத்தில் ஒருத்தன் வாழ்கிறான், அவனுக்கு டீல் பண்ணுறாரு. இந்த சரீரம் வந்து தேவாலயம் பா, தேவாலயத்தை கொண்டு போய் விபச்சாரியோட ஜாயின் பண்ணுறேங்கிறாரு. அது ஒன்று குறைஞ்சி ஆறு கவனிங்க. ஒன்று குறைஞ்சி மூணுங்கிறது சன்மார்க்கம் கிடையாது, ஊழியத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று குறைஞ்சி ஆறு வந்து ஒன்று குறைஞ்சி ஆறு சன்மார்க்கம், ஒன்று குறைஞ்சி மூணு எதில் மேலே கட்டுகிறோங்கிறார். நம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் கிறிஸ்துவை இல்லாமல் வேறு அஸ்திபாரம் போடக்கூடாது. எதில் மேலே கட்டுறோம்? கிறிஸ்து மேலேயே. கிறிஸ்து செய்த காரியத்திலேயே கட்டிட்டு வந்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாள் வரும்போது உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அதனால தான் சில ரெண்டு மூணு பைபிள் படிக்கிறது நல்லது, ஆம்பிளிஃபைடு பைபிள் படிக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து ஆம்பிளிஃபைடு பைபிளை லேடிஸ் பைபிள்னாரு. லேடிஸ் மாதிரி விளக்கமாக பேசியிருக்கேன் அதில். ஜென்ஸ் வந்து மேட்ரா சொல்லிடுவாங்க, லேடிஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஃபுல் டீட்டெயிலாக பேசுவாங்க. அது வந்து லேடிஸ் பைபிள். எனக்கு அந்த லேடிஸ் பைபிள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அதில். அதில் சொல்லப்பட்டிருக்கும், தவறான போதனைகள் மூலமாக சபையை கெடுத்தால் அவனை கெடுப்பான்னாரு. அப்படி ராங் டாக்டர்ங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஊழியத்தை பற்றி. நீங்கள் தேவனுக்கு உண்மை நிற்கும்போது உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பு எங்கே நடக்கும்? பரலோகத்துக்குள்ளே வச்சு தான் நடக்கும். சொன்னதை விளங்கிச்சுங்களாங்க? அதாவது தெரியாத காரியத்தை கொண்டு தெரிந்த காரியத்தை குழப்பாதீங்க. சில காரியம் தெரியலையா விட்டுருங்க, சில காரியம் தெரியுமா அதில் உறுதியாக இருங்க. இப்போ பரலோகத்தை பற்றி ஃபுல்லாக தெரியுமா? தெரியாது, கொஞ்சம் தெரியும். ஆனால் பரலோகத்தை பற்றி ஓரளவு எழுதியிருக்கு, அவ்வளோ தெரியும். உள்ள உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்குது, தெரியுமா? அதை பற்றி ஃபுல்லாக தெரியுமா? தெரியாது. இயேசு சிலுவையில் மரித்தார், உலகத்தோட அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் தன்னிடத்தில் இழுத்து கண்டார், அவ்வளோதான் தெரியும். எப்படி இழுத்துக்கிட்டா? தெரியாது. அவனோட தலும்புகளால் சுகமானன்னா தெரியும். நான் சொன்னது தெரிஞ்சதில் ரெஸ்ட் இருங்க. தெரியலையா? தெரியல விட்டுருங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாத போய் நோண்டிட்டு இருப்பாங்க. அது வெளிப்படுத்துற விசேஷத்தில் அவர் எழுவாராமே, தெரியாத விட்டுருங்க. எது தெரியுமோ அதில் நல்லா அடுங்க. இப்போ கார் இருக்கு, காரில் அஞ்சு கியர் இருக்கு. ஒரு கியர் எடுத்தோம்னா கியர் பாக்ஸ்ல இருந்து இன்னொரு கியர்ல போய் உட்காதுங்கிறாங்க. எப்படி உட்காருது தெரியாது. ரெண்டாவதுலேருந்து மூணாவதில் உட்காருங்கிறாங்க, நாலாவது உட்காருங்கிறாங்க, அஞ்சாவது உட்காருங்கிறாங்க. கியர் பாக்ஸ்லேருந்து வீல் போய் உட்காருமாங்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் கார் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நல்லா தெரியும். சாவியை கொண்டு போய் பட்டன் அமுக்கினா வேலை செய்யும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கார் எப்படி வேலை செய்யும்? பட்டனை அமுக்கணும்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், என் கார் அப்படி தச்சலுக்கு சாவி போடணும், அவ்வளோ தெரிஞ்சா போதும். என்னங்க கார் எப்படி வேலை செய்யும்? சாவி இருந்தும் ஆன் பண்ணோம்னா வேலை செய்யும். உள்ள கியர் பாக்ஸ் அதுன்னு தேவையில்லை. என்னங்க
தெரிஞ்சதுல இழைப்பார். கடவுளை அறியாத மனிதன் கூட தெரியாத காரியத்துக்குள்ள போக மாட்டான். இந்த தெரியாத காரியத்துக்குள்ள போற ஒரே ஜீவராசியார்னா கிறிஸ்தவனா தான் இருப்பான். அங்கே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்சதுல ரெஸ்டர், தெரியலையா விட்டுரு. நான் சொன்னதை வழங்கச்சுக்கிறாங்க. மரணத்தை குறித்து தெரிஞ்ச காரியத்தில் ரெஸ்டர். இவ்வுலக வாழ்க்கைக்காக மட்டும் வாழல. ஒன்று கொஞ்சம் பதினஞ்சு சொல்கிறார், இவ்வுலகத்துக்காக மட்டும் வாழ்ந்தோம்னா பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. என்னங்க அந்த வாழ்க்கை? வந்து நிறைய காரியங்கள் நடக்கும். நடக்கிற ஒரு முக்கியமான காரியம், இந்த பாடி டோட்டலாக போயிட்டு புதிய பாடி வரும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? முடியெல்லாம் நல்லா இருக்கும், கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜம்முன்னு இருப்போம், டயர்டாகாது, கொட்டாயி வராது, 24 hours அப்படியே துதிச்சுக்கிட்டே இருப்ப மாட்டோம். அப்போ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 24 hours தேனைகள் கத்தர் பரிசுத்தர் அப்படிலாம் அப்படி வேற நிறைய எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும் அங்கே. என்னங்க 24 hours துதிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? பேச்சுவார்த்தை இருக்கும், கம்யூனியன் இருக்கும், உங்களுக்கு நிறைய காரியங்கள் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும், ஆளுவோம் இருக்கு. அப்படிதானங்க என்ன சொல்றாரு? லூக்கா 16 லூக்கா 19 ஆளுவோங்கிறார். ஆளுகிறத எப்ப துதிச்சுட்டே இருப்பான், துதிக்கவும் செய்வான். நிறைய பரவசமுள்ள வாழ்க்கை, அந்த பரவசமுள்ள வாழ்க்கையுடைய ஒரு பாட்டு தான் உள்ள இருக்க நித்திய ஜீவன். மரணத்தை பார்த்து 120 வருஷம் வாழ்ந்துட்டு 130 வருஷம் வாழ்ந்துட்டு சந்தோஷத்தோடு போயிடணும். அப்படியே பயமா இருக்கு, எதுக்கு பயம், தைரியமா இருங்க, நல்லா இருங்க, அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போயிடும். மரணத்து மரணம் பயமே கிடையாது, நமக்கு மரணமே இல்லைங்க. மரணத்துடைய கூர் முறிஞ்சாச்சு, மரணத்துடைய கூர் முறிஞ்சிருச்சா? மரணத்துடைய கூர் முறிஞ்சிருச்சு. ஒன்று தசலோனிக்க சொல்லுகிறார், வசனம் படிக்க நேரம் இல்லை, மற்றவர்களைப் போல துக்கித்து அள வேண்டான். துக்கித்து அள வேண்டாம்னா அளவே வேண்டாம் சொல்லலை, அப்படி சொல்லலைங்க. அப்போ அது நம்ம மிருகமாம முடியும் அப்படி வர்றதுக்கு ரொம்ப நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், தேவனோட அன்பிலும் ஆட்கொள்ளப்படுகிறோம்னா அன் கட்டாயம் வரும். நம்பிக்கையற்றவர்களாக அழக்கூடாதுங்கிறார். மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களாக அழாதீங்க, ஏன்னா அவர் உங்களை விட்டு 100 ஊருக்கு போயிருக்கிறார். அழுக வருமா? கட்டாயம் வரும். ரொம்ப நேசிச்சிருக்கிறோம், அளவு கடந்த நேசிச்சிருக்கோம், நம்ம விட்டு போகிறாங்கன்னா வரும், கஷ்டம் இருக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் அழக்கூடாது. நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்கள சந்திப்போம்னு அழகணும். ஏன்னா நமக்கு மரணம் நமக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது இந்த ஜீவன்லேருந்து கட்டுக்கடக்காத ஜீவனுக்குள்ளே போகிறோம். அதுக்கு அவசரப்பட்டாதீங்க, பரவசமாமே எக்ஸைட்மெண்ட்டாமே எப்போன்னு இப்போ இல்லை, ஃபுல்லாக கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. டிகிரி முடிக்கிறது கூட போகக்கூடாது, எல்லாம் முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டர் டிகிரி மேலே ஓடிடுங்க, அது வர ஜெயமா இருங்க. பயம், எந்த பயமும் இருக்கக்கூடாது. அந்த மரண பயம் இல்லைன்னா மரணம் வராதுங்க உங்களுக்கு பக்கத்தில். எதை பயப்படுறோமோ அதில் தான் பிசாசு வருவான். எனக்கு சாகிறதுக்கு பயமே இல்லைன்னா இவனை தொடவே முடியாது, இருக்க இவனை விட்டுருவான். எந்த பயமும் வராதிங்க, தேவ அன்பினால் நிறைஞ்சிருங்க. சந்தோஷமும் சமாதானம் வெற்றி மட்டும்தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது, எதுவுமே பயம் இல்லை. இருக்கா பயம் இல்லை? பெரிய எதிர்ப்பு வருதா? பெரிய ஜெயம் ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வாரம் தொடர்பும் எழுந்துட்டு இருப்போம். பரலோகம் இருக்குது தானே, பரலோகம் நிஜம். பரலோகம் இல்லை என்றால் நரகம் இல்லை. இன்றைக்கி ஒரு மனுஷன் நரகம் போகிறான்னா எத்தனையே தடைகளை தாண்டி தான் நரகம் போகிறான். அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ரட்சிக்கப்படு, என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுக்கு காஸ்பல் அறிவிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் அதையும் பல தடைகளை தாண்டி தான் நரகம் போகிறாங்க. நரகம் போகிறது ஈஸி கிடையாது. ஏன்னா நரகம் வந்து மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை, நரகம் விழுந்து போன தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு மனுஷன் கூட நரகம் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு, ஒருத்தன் கூட நரகம் போகக்கூடாது. அவன் நரகம் போகிற ரோட்டில் பல தடைகளை வைக்கிறார். தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது, பல தடைகளை வைக்கிறாரு. அத்தனை தடையும் தாண்டி நீங்கள் வேணாம், நீங்கள் இல்லாமல் வாழ்வேங்கிற மாத்தீங்களா, அவன் தான் போகிறான். இன்னைக்கு சச்சில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ நரகம் போயிடுவனா? கூறுகட்டவங்களா? அவனுக்கே 1000 தடைகளை வைக்கிறாரு, அதை வேணான்னு போறான். நான் அவருக்குள்ள இருக்கிறவன், என்னை எப்படி நரகத்தை கொண்டு போவாரு?
இதை சொல்லியே பயமுறுத்திட்டாங்க, நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. அன்னைக்கு இப்போ நரவும் பரலவும் போக முடியாது. ஒருத்தனை கேட்டாங்க பில்லி கிரகம் பரலவும் போவாரான்னு கேட்டால் அவருக்கு தான் தெரியுங்கிறான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எவனையுமே போக மாட்டாருன்னு தான் நிச்சயம். நீங்க போவியா அதுவும் எனக்கு தெரியாதுன்றான். அந்த அளவுக்கு விஷம் ஏற்றிருக்காங்க. வாரம் வாரம் உட்காந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்படியே தேவனை குறித்த தப்பான எண்ணத்தை பூத்துறது. தேவன் நல்லவர், உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் அவருக்குள் பத்திரமா இருக்கீங்க. குலசில சொல்கிறாருங்க, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுங்கிறாருங்க. வர்றது யாருங்க? உங்கள் ஜீவன் வருதுங்க. உங்களுக்குள்ளே எது நித்திய ஜீவனாக இருக்கிறதோ அந்த ஜீவன் தான் உங்களை எடுக்க வருது. உங்களை விட்டுருவாரா? தேவன்னா பயம் இருக்கக்கூடாதுங்க, தேவன்னா எதிர்பார்ப்பு இருக்கணுங்க. சரிதானே? ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவரே கூட இருக்கிறேன், ஜெயிக்க வைப்பதற்காகவே கூட இருக்கிறேன். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கி உனக்கு சகாயம் செய்வேன் சொன்ன கர்த்தாவே, கூட இருக்கிறீர், உதவி செய்கிறீர், சாத்தியக்கூறுகளை நீர் உண்டாக்குகிறீர். எவ்வளவு எதிர்ப்புகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெயிக்க வைப்பதற்காகவே கூட இருக்கிறீர். கலங்காதே, திகையாதே, மோசையோடு இருந்தது போல உன்னுடனே இருப்பேன் சொன்ன கர்த்தர். பயப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய எந்த உணர்வுகள் வந்தாலும் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைத்து போக மாட்டேன். தேவனை சார்ந்து தேவனோட வார்த்தையில் உறுதியாக இருப்பேங்கிற உணர்வோடு வாழ எனக்கு உதவி செய்யறக்கா நன்றி. வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த கவலைக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்காதபடி தொடர்ந்து ஜெயமெடுத்து முன்னேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். யோர்தான் போன்ற நதிகள் புரண்டு வந்தால் கூட கானான் தேசத்துக்குள்ள அடியெடுத்து போகிற மக்களாய் கர்த்தர்களை மாற்றுவதற்காக நன்றி. தேவன் கூட இருக்கிறீர், உடன்படிக்கை சின்ன தேவன், கூடவே இருந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக நன்றி. தடைகளை அகற்றி ஜெயமாகவே வாழ வைக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க வாழ்க்கையில பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். தேவன் நம்மை தோல்வி அடைவதற்காக அழைக்கவில்லை, ஜெயிப்பதற்காக, ஜெயமாகவே வாழ்வதற்காக
நம்மை அழைத்திருக்கிறார். எதிர்ப்புகளும் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கத்தர் கூட இருக்கிறார். கத்தர் ஜெயமாகவே அனைத்தையும் முடிய பண்ணுவார். ஆமேன்.